ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான எலுமிச்சை சாதம். ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ், ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த எலுமிச்சை சாதம் அடிக்கடி வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எலுமிச்சை பழத்தில் நல்ல விட்டமின் சி இருக்குது. ஸோ அடிக்கடி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது, ரொம்ப பிடிச்சும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த எலுமிச்சம்பழ சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக ஊறுகாய் நல்லாயிருக்கும், அப்பளம் நல்லாயிருக்கும். பர்டிகுலர்லி நல்லா மசாலா பொடி சேர்த்து வறுத்த உருளைக்கிழங்கு வறுவல் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. நான் இன்றைக்கி நல்ல உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சுருக்கிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொடி தயாரித்து அதில் நல்ல சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல். இந்த ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டேன், நிறையா பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க, நன்றி. இந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ அருமையான எலுமிச்சம்பழம் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். எலுமிச்சம்பழம் சாதத்தோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதை சேர்த்து செய்யும்போது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ஃபுல் கப்பு ரைஸ் எடுத்து நல்லா சாதம் வடித்து வச்சுருக்குறேங்க. நார்மலாக டெய்லி சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் வடிச்சிருக்கிறேன். சாதம் வந்து கண்டிப்பாக நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், குழைவாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வெரைட்டி ரைஸஸ் எல்லாம் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வடித்த சாதத்தை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டுறலாம். அது லைட்டாக ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து லெமன் ரைஸுக்கு தாளிச்சிடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், அதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ 4 வரமிளகாய், கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்தாச்சுங்க. அடுத்தது இஞ்சி சேர்த்துக்கணும். இங்கே நான் எடுத்துருக்கிறது மா இஞ்சி, மாங்காய் ஃப்ளேவர் இருக்கிற மா இஞ்சி. இஞ்சியோட காரலோடு சேர்த்து நல்ல ஒரு மாங்காய் ஃப்ளேவர் இருக்குங்க இந்த இஞ்சிக்கு, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பர்டிகுலர்லி இந்த எலுமிச்சம்பழ சாதம் தாளிக்கும் போதும் தயிர் சாதம் தாளிக்கும் போதும் அந்த மா இஞ்சி சேர்த்து தாளித்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எலுமிச்சம்பழ புளிப்போடு இந்த மா இஞ்சி அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாகவே நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா இங்கே 1 2 இன்ச் பீஸை பொடி பொடியாக நறுக்கி இந்த தாளிப்புள்ள சேர்த்து விட்டு நல்லா வறுத்து விடுவேங்க. இந்த ஆயிலில் அந்த மா இஞ்சி ஃப்ரை ஆகும் போதே வாசனை அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எலுமிச்சம்பழ சாதத்துக்கு இந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் நல்ல ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். சப்போஸ் மா இஞ்சி கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதா இஞ்சியை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழ சாதத்தில் இஞ்சி சேர்க்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இது நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இங்கே 4 to 5 பச்சை மிளகாவை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம புளிப்பான சாதம்லாம் செய்யும் போது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் அந்த பேலன்ஸ் ஆகும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் எலுமிச்சம்பழ சாதத்துக்கு. அடுத்தது வேர்க்கடலை, நான் இங்கே வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 10-15 முந்திரி பருப்பு. இந்த வேர்க்கடலை முந்திரி பருப்பெல்லாம் இந்த எலுமிச்சம்பழ சாதத்துக்கு நல்ல ஒரு கிரன்ச்சி டேஸ்ட்டு கொடுக்கும். வாயில் கடிபடும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வேர்க்கடலை முந்திரி பருப்பெல்லாம் நல்லா செவந்து வறுபடணும். பாருங்கள் இந்த முந்திரி பருப்பெல்லாம் நல்லா செவந்து வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்துருக்கிற சாதத்தோட குவான்டிட்டிக்கு 2 எலுமிச்சம்பழம் சேர்க்கும் போது தான் புளிப்பு வந்து சரியாக இருக்கும். இங்கே 2 சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் நான் எடுத்துருக்கிறேன். இதே சப்போஸ் பெரிய சைஸ்னால் நீங்கள் 1 அல்லது 1.5 எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளிப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே நல்லா 2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுறேன். கொட்டை இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும் எலுமிச்சம்பழ சாறு. சப்போஸ் 1 சில கொட்டை இருந்துட்டாலும் கசப்பாயிரும் சாதம். எலுமிச்ச சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுத்தது இது சாதத்தில் கலந்துடலாம். அதுக்கு முன்னாடி சாதத்தில் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுடலாம்.
தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த எலுமிச்சம்பழ சாதத்துக்கான தாளிப்பை சேர்த்து விட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுற வேண்டியதா. அவ்வளோதாங்க, சுவையான எலுமிச்சை சாதம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஒரு குயிக் அண்ட் ஈஸி சிம்பிள் ரெசிபி இது. டக்குன்னு செஞ்சிடலாம், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இங்கே ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டான நல்ல மாயிஞ்சி சேர்த்து வதக்கி செஞ்சதால் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் மாயிஞ்சி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அருமையான எலுமிச்சம்பழ சாதத்துக்கு சைடிஷாக நல்ல டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேங்க. இது நல்ல ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து பொடிச்சு செஞ்ச பொட்டேட்டோ ஃப்ரை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எலுமிச்சம்பழ சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த உருளைக்கிழங்கு வறுவல். எனக்கு ரொம்ப பிடிக்கும், மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு வறுவல் இந்த பொட்டேட்டோ ஃப்ரையோட ரெசிபியை ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். நிறையா பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப நன்றி. பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா இந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சேர்த்து நல்லா ஸ்பெஷலாக தாளித்த எலுமிச்சம்பழ சாதம் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு, உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.